போய் நிவாரண பணிகளை கொடுத்துட்டு வரீங்க, எப்படி மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இப்ப இந்த இடத்துல பாக்குறீங்க, போன தடவை 2015 இதே மாதிரி தான், இது ஒரு தாழ்த்தளம். அது போன தடவை இதே மாதிரி நீர் தேங்கி இருந்தது, இப்பவும் வந்து இடுப்புக்கு மேல தண்ணி இருக்கு பாருங்க. இதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, கட்டினது வந்து அந்த ஏரி இருக்கு, அதை ஒரு மதில் சோறு மாதிரி கட்டி தடுத்துட்டதுனால இந்த தண்ணி அங்கே போக முடியல. இல்லை ஒவ்வொரு முறையும் இது விசேந்திரம் வச்சு வச்சு எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கடினம். அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு தான் கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் மக்கள் என்ற கேட்டது அதுதான், ஒவ்வொரு ஆண்டும் இதே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு. அது நிரந்தர தீர்வு என்னன்னு யோசிக்கணும், அதுதான் இங்கே. இப்போ இந்த இடத்துல தண்ணி வடியில் பார்த்தீங்கன்னா, இப்போ சில இடங்கள்லாம் போனது நம்ம போகும்போது அங்கே இல்லை, இங்கே தண்ணி என்ன இடுப்பளவு இருக்குது, அந்த படகு மாதிரி ஒன்று வச்சு தான் மக்களே போய்ட்டு வந்துருக்காங்க. இப்போ நாங்களே மீதி பொருள் எல்லாம் படகுல வச்சு தான் கொஞ்சம் கொடுக்க போகிறோம். இது தொடக்கத்திலே சின்ன சின்னதாக வந்த பொறுப்பட்டு செய்த தவறுகளால் இவ்வளவு பின்விளைவை நம்ம எதிர்கொள்ள முடியும், அது சரி பண்ணணும். முன்னெச்சரிக்கை இப்போ இந்த மாதிரி நடக்கும், வருடா வருடம் மழை பெஞ்சா பெருமெல்லாம் வந்தால் இந்த மாதிரி ஆகுதுன்னு அரசுக்கு தெரியுது. இந்த இடம் குறிப்பாக இந்த பகுதியில் இல்லை ஒட்டுமொத்தமாக சென்னை உட்பட பல்வேறு பகுதியில் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லை எடுத்ததா சொல்கிறாங்க, ஆனால் பாதிப்பும் இருக்குது. இருக்குது, அது 2015-23 ஒப்பிட்டு பேசிட்டு கூடாது, பாதிப்பு பாதிப்பு தான். நம்ம ஒரு நிரந்தர தீர்வுனா தம்பி, இப்போ மழை நீர் எங்கெங்கே தேங்குதுங்கிற பட்டியலாம் மட்டும் இருக்கணும், அந்த விவரங்கள். சரி, அங்கே தேங்காமல் உடனடியாக தண்ணி வெளியேறதுக்கு என்ன வழின்னு நம்ம சிந்திக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட நீரியல் அறிஞர்கள் இருக்கிறாங்க, நீர் மேலாண்மை வல்லுநர் இருக்காங்க, பொறியாளர் இருக்காங்க, அவங்கள வச்சு திட்டமிட்டு நீர் தேங்காமல் வெளியேறதுக்கு எடுத்துட்டோம்னா மக்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இல்லை. இப்போ பொருளையே நம்ம கொடுத்தா கூட அவங்க கேட்குறது, வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கும்போது நாங்கள் வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. சமைச்சு சாப்பிட முடியாதுல்ல, அது பிரச்சனை தான். இப்போ முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னா வீட்டுக்கிட்ட தண்ணி வடியலைன்னு அர்த்தம். அதனால தான் இப்போ முகாமே திரும்ப முகாமுக்கு நாங்கள் போகிறோம் பாருங்கள், தங்க வச்சுருக்காங்க. சில இடங்களில் பள்ளிக்கூடங்களில் இருந்தவங்களெல்லாம் தேர்வு வருது, நீங்கள் காலி பண்ணுங்கன்னா அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள், வீதியில் தான் இருக்கணும் அப்புறம். சூழல் முழுமையாக இன்னும் சரியாகல. இப்போ நிவாரண நிதி வந்து 6000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க, அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட இடங்கள் வட்டங்கள் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாதிப்பு மழை நீர் வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த மாதிரி உடைமைகள் பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி வந்து வரைமுறைப்படுத்தி நிவாரணம் வழங்குது, அது சரியாக இல்லைனா இல்லை பொதுவாக கொடுக்கணும் பாதிப்பு ஏற்பட்டது பொதுவாக. இல்லை இல்லை, பாதிப்புக்கு இழப்புக்கு ஏற்ப இடர் தொகை கொடுக்குறதான் சரி. அது குடும்ப அட்டைக்கெல்லாம் பாதிப்பே இல்லாத இடங்களுக்கு கொடுக்கலாம், அதிக பாதிப்பு இருக்குது சில இடங்களில், பொருட்கள்லாம் தொலைஞ்சு போயிருக்கும். அது எப்போ அதை நம்ம என்ன கேட்குறோன்னா, இது எப்போ தொடங்கி எப்போ முடிக்கப்படுங்கிறதான் பிரச்சனை. பாதிப்புக்கு ஆளான உடனடியாக அந்த வேலையை தொடங்கி ஜனவரிக்குள்ளே முடிச்சுருவோம் அப்படின்னு இருந்தால் அது ஏன்னா மெதுவாக குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்னு அறிவிச்சு 2.5 வருஷம் கழித்து கொடுத்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்த வெள்ளம் வர வரைக்கும் அமைதியாக இருந்துட்டோம்னா கஷ்டமாயிரும். அது உரிய நேரத்தில் கிடைக்காத உதவி, அது உதவியாக இருக்காதுல்ல. நேற்று வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அந்த தண்ணீர் புகை குண்டுலாம் வீழ்ச்சப்படுறது, இந்த சம்பவத்தை எப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை அவங்க எல்லாரையுமே பாருங்கள், அவங்க வந்து யாரையும் தாக்கி அழிக்கணுங்கிறது நோக்கம் இல்லை, எல்லாருமே ரொம்ப படித்தவங்க, அவங்களுக்கு இந்த கவனத்தை தன் பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சில பிரச்சனைகளையும் முன்வைக்கிறாங்க, குறிப்பாக மணிப்பூர் விவகாரங்கள் இதெல்லாம் விவாதிக்கப்படணும் பாராளுமன்றத்தில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இதே விசக்குண்டை வீசியிருந்தாலோ அல்லது கந்தக குண்டுகளை வீசியிருந்தாலோ என்ன செஞ்சுருக்க முடியும் உங்களாலேன்னு சொல்லுங்கள். ஆனால் அவங்க யாரையும் பாதிப்புக்கு ஆளாக்கணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை, ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுனால இப்போ திருப்பி நாடங்களும் அதை பேசிட்டுருக்குறோம். இது ஒரு நல்வாய்ப்பாக யாராவது ஒருத்தர் இஸ்லாமியர் இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, கதையே முடிச்சுட்ருப்பாங்க. அந்த வழியில் நமக்கு ஆறுதலாக இருக்குது, சரிப்பா எப்பா தப்பிச்சோம்டால, இல்லைன்னா அதை வச்சே தேர்தல் வரைக்கும் வண்டி ஓட்டி தாங்க முடியாது. அது அந்த அவங்க வந்தவங்க அந்த பாஜக எம்பியோட ஒரு பரிந்துரை பாஸ்ல வந்திருக்கிறதா சொல்றாங்க, அது இருக்கு நம்ம ஊர்லயே. அவங்க மயில் உந்துகளுக்கு அவங்களே தீ வச்சுட்டு இப்போ குண்டை வீசிட்டு என் வீட்டு காரில் குண்டு வீசிட்டு சொன்னதெல்லாம் இருக்குது தானே, நம்ம ஆளுகளே அப்படி செய்யக்கூடிய ஆளுக்கு தான் தேர்தல் நேரங்கள எல்லாம் செய்வாங்க. இவங்க புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே, அந்த ஆளுநர் சொன்னார் பாருங்க, பல தடவை நான் பிரதமர்கிட்ட எடுத்து பேசினேன் அவர் எதுவுமே செய்யலை, பார்த்துருப்பீங்க பேச்சில். அதெல்லாம் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதான், 40 வீரர்களை நம்ம பலி கொடுத்து அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் செய்கிறது
அது அந்த மாதிரி சிந்தனைலாம் அவங்களுக்கு தான் வரும். ஜம்மு காஷ்மீர் விஷயத்தை வச்சு இது போக்குறதுக்காக இது இது குண்டு சொல்லாமல் கலர் குண்டு இது குண்டு இல்லை, இது வண்ண பொடி தான், இது வந்து ஹோலி பண்டிகை மாதிரி தான் இது. அது அந்த அவங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு வந்து யாரையும் தாக்கி அழிக்கணும்னா யாரையும் காயப்படுத்தணுங்கிறத நோக்கம் இல்லை, கவனத்தை தன் பக்கம் திருப்பணும், எங்கள் கருத்துக்கு நீங்கள் செவி சாய்க்கணுங்கிறது அதை கொண்டு வரணும்னு தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் அதை அதுக்கு எதுக்கும் சொல்ல வேண்டியதில்லை. காஷ்மீர் வந்து நீதிபதி வந்து சொல்லியிருந்தாங்க ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் வந்து கரெக்டாக தான் அவங்க சொன்னது அப்படின்ட்டு. இன்னைக்கு நடக்குது வரலாறு நம்ம பேசணும், நமக்கு அந்த நிலப்பரப்புக்கு என்ன இருந்தது, நீங்கள் என்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உள்ளே கொண்டாந்தீங்க காஷ்மீரை சொல்லுங்கள் நீங்கள். அப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் பேசுகிறத பாருங்கள். காஷ்மீரில் இருக்க முஸ்லீம் எல்லாம் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துடணும், இந்தியன் இங்கே இருக்கிற முஸ்லீம் எல்லாம் நாங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு ஓடிடணும்னா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் பாகிஸ்தான் போவாங்கிறது, அங்கே இருக்கிற முஸ்லீமாக இந்தியாவுக்குள்ளே வாங்கிறது என்னதாப்பா உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள். அதனால் அது இந்த நாடாளுமன்ற விதத்தில் இந்த பாதுகாப்பு குறைபாடு கொடுத்து கனிமொழி உள்ளிட்ட பலர் வந்து விவாதத்துக்கு இது பண்ணியிருக்காங்க. இவங்க கூட்டத்தொடர் முழுமா வந்து கனிமொழி, சு வெங்கடேசன், ஜோதிமணி, மாணிக்கம் தகர் இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செயலை எப்படின்னா தற்போது இயலாதவன் வேறு என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? இப்போ மகுவா மைத்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நடுவு எடுத்தீங்க, அந்த அம்மா மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு இயலாதவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய இயலாமையை கோபமாத்திருப்பான். அதானே அவங்க கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும், அது தற்கறிவு இருக்கணும், நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறு கையில் எடுத்துருவாருங்கிறார் சாக்ரட்டீஸ். வேறு வழி கிடையாது. இப்போ என்னென்னா நீங்கள் வெளியில் போங்க, யார் வாய் திறக்காதீங்க, பேசாதீங்க அப்படிங்கிறது. ஆனால் இவங்க தான் ஐநாவில் போய் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக கையெழுத்துலாம் போடுவாங்க. பாராளுமன்றத்துக்குள்ள மக்களவையிலேயே நீங்கள் பேச விட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எங்கிட்டு போய் நாங்கள் பேசுகிறது? அதெல்லாம் கொடுமையாக கொடு நடவடிக்கை. அதெல்லாம் ஒரு பாரம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணால் அதுக்கு எது கருத்து இருந்தால் நீங்கள் அந்த கருத்தை தான் பதிவு பண்ணணும். அதுக்கு பேர் தான் பாராளுமன்றம், அதுக்கு பேர் தான் மக்களவை, மக்கள் மன்றம். அது பேசவே கூடாதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் நீங்களே சொல்லுங்கள் என்ன எதுக்கு அது? நீங்களே பாருங்கள், கால் நூற்றாண்டா ஏதாவது ஒரு சட்டமோ திட்டமோ விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா? எல்லாம் தாந்தோன்றித்தனம்தான். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சொல்கிறாங்களே, எதுவுமே விவாதத்துக்கு ஆட்படுத்தாமல் சட்டங்களை நிறைவேற்றி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது இதுன்னு இல்லை, நீங்கள் சிஏ ஆகட்டும், என்ஆர்சி ஆகட்டும், என்ஐஏ ஆகட்டும், பண மதிப்பிழப்பு ஆகட்டும், எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான். இப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும், இது பாதிக்குமா, இது எதுனாலும் மக்களுக்கான நன்மைதுமே என்ன, நாட்டின் வளர்ச்சிக்கு இது எந்தளவு உதவும், உதவாது? இதெல்லாம் ஒரு பொது விவாதமே நடத்தப்பட்டதே இல்லையே. சர்வாதிகாரத்தையே நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. ஒரு நேர்மையாளன் வந்து சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும். நீங்கள் ஐயா இறையன்பு எழுதின புத்தகத்தை பாருங்கள். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும். அப்படி தான் நேரு, அப்படி தான் காமராஜா, அப்படி தான் லீக்வானியூ, அப்படி தான் செதுக்க முடியும். இது கொடுங்கோன்மை. சர்வாதிகாரத்தை போய் கொடுங்கோன்மையோடு ஒப்பிடக்கூடாது, இது கொடுங்கோன்மை. இது நாட்டின் அதி பயங்கரவாதிகள்லாம் நாடு ஆளும்போது மக்களெல்லாம் தீவிரவாதிகளாக தெரியுவாங்க. நம்ம ஊரில் கொச்சையாக சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெய்டான்ட்டு. அது மாதிரி இது ஒரு கொடுமை தான். மாநில தலைவர் அண்ணாமலையோட கருத்து வந்து உங்கள் கருத்து மாதிரியே இருக்காது, எப்படி நான் பார்க்கணும்? எடுத்துக்காட்டு வந்து நீங்கள் தான் வந்து கல் தடை நீக்குவீங்கன்னு சொன்னீங்க. அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து நாங்கள் வந்தோம்னா ஒயின் சாப்பை குறைக்கிறதுக்கு படிப்படியாக கல்லை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து உங்களோட கருத்துன்றது தானே உண்மை? என்னோட கருத்து இல்லை, நம்ம இனத்தின் கருத்து. நீங்கள் வந்து கல் வந்து மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து அதிகமான அவையெல்லாம் கல்ன்றதில் இருக்குது. அது வந்து பணம்பால் தென்னம்பால் மூலிகை சார்ந்து தான் நீங்கள் பார்க்கணும். அருகம்புல் எவ்வளோ சிறுசு தம்பி, கோதுமை புல் எவ்வளோ சிறுசு, அதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம் தரும்னா பனம்பால் பனைமரம் தென்னை மரம் எவ்வளோ பெருசு, அதனுடைய மார்பிலிருந்து வர்ற பால் எவ்வளவு வலுவானது, அது உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது தம்பி. அதை கல் குடித்து செத்தவனும் இல்லை, சொத்தம் பட்டும் வித்தவன் இல்லை தம்பி. அப்போ பனைங்கிறது தமிழருடைய மரம், அது அருங்குடையது, இயற்கையின் அருங்குடை. அதிலிருந்து வர்ற பாலை வந்து நீங்கள் மதுன்னு சொல்லிட்டு பீர் பிராண்டி விஸ்கி ரம்பு ஜின்னை எல்லாம் புனிதர் நீர் கோயில் தீர்த்தம் அது. ஏன்னா நீங்களே இந்த சாராய ஆலைகள் வச்சுருக்கிறீங்க, நீங்களே கடை வச்சுருக்கறனால உங்கள் வியாபாரம் படுத்துக்கிறோம்ட்டு நீங்கள் இதை கல்லை மதுவாக்கி நிறுத்திருக்கீங்க. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, சுற்றி இருக்கிற இத்தனை மாநிலத்தில் கல் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் என்ன தம்பி உங்களுக்கு மதுவாயிருச்சு? எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் கல்லை கொண்டு வரேன்னு ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு பிஜேபி அண்ணாமலை. நானும் தான் சொல்கிறேன், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க. எனக்கு முன்னாடி எங்கள் ஐயா ஒருத்தர் இருக்கார் கல் நல்ல சாமின்னு, அவர் பல வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அது கொண்டு வரணும் தம்பி, இதெல்லாம் கொண்டு வரணும். அது ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்குது தம்பி,
இப்போ ரஷ்யானா ஓட்கா இருக்குது, சில நாளில் ரம் இருக்குது, ஜின் இருக்குது, சிலர் கோதுமையில் தயாரிக்கிறான், சில உருளைக்கிழங்கில் தயாரிக்கிறான், சில முந்திரி கொட்டையில் தயாரிக்கிறான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய மது இருக்குது. அது மாதிரி தமிழ்நாடு தமிழ் இனத்திற்கும் ஒரு மது இருக்குது. அது பனம்பால் தென்னம்பால் கல் கல்லுங்கிற வார்த்தை தூக்கிடு, மூலிகை சாறு பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு அவ்வளோதானே, பேரை மாற்றி விட்டு போக வேண்டியதான். ஆனால் கோவா விமான நிலையத்தில் இது சிஎஸ்எஃப் வீரர் வந்து தமிழ் பெண்ணை வந்து இந்தி தெரியலன்ற மாதிரி வந்து அவமதிப்பாக நடந்துருக்கு, வந்து சர்ச்சை ஏற்பட்டு ஹிந்தி பேசினா தான் இந்தியர்கள் மாதிரி கட்டாயம் மாதிரி. ஆமாம், அந்த நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க இவங்க. இவங்க நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாவே இது கவனிக்கிறது இல்லை. அவங்களுக்கு இந்தியன் என்பவே இந்தி பேசுகிறவன் தான், இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் இந்தியா, அப்படி தான் அவங்க கருதுவாங்க. அது ஒரு அவமதிப்பு. ஓ மொழி உனக்கு உயர்ந்ததுன்னா என் மொழி எனக்கு உயர்ந்தது அப்படி தானே. சரி, அண்ணா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு ஆகிட்டேன், ஏதாவது ஒரு இடத்துல நீ இந்தி எழுதி வச்சிருவேன் வச்சிருவேன் நீனு. அதுக்கு ஆட்டங்காட்ட ஆள் இல்லை, சும்மா ஏதாவது பேசிட்டு பண்ணிக்கிட்டு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கோயிலில் ஒரு வட இந்திய சாமியார் வந்து இதை கட்டி கொடுத்துருக்கு. அப்படி ஒரு எழுத்து கூட நம்ம தாய்மொழியில் இல்லை, அப்புறம் ஹிந்தியிலே போதாங்க. சரி, நான் வட இந்திய கோயிலுக்கு ஒரு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு தமிழ்லேயே எழுதி வச்சுட்டு பழக வச்சுட்டு வந்தால் விட்டுருவேன் நீனு. அது அதுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆள் வேணும் தம்பி, அதுக்கு ஒரு ஆள் வேணும், சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் நம்ம மொழியை அவமதிக்கும் போது நமக்கு வர்ற கோபத்தை வந்து அவங்களுக்கு உணர்த்தணும். இப்போ வந்து வெள்ள நிவாரண நிதியாக நிரந்தரமாக வந்து 12 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கேட்டிருக்காங்க அரசு. உடனடியாக வந்து இப்போ தற்காலிகமாக வந்து 7000 கோடின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மத்திய அரசு இதை கொடுக்குமா இல்லை வழக்கூல எப்பவுமே இது பண்ணுறோம்? நம்மளுடைய விருப்பம் நம்மளுடைய கோரிக்கை கொடுக்கணுங்கிறது தான். நீங்கள் எங்கள் கிட்ட எடுத்த வரி இருக்குல்ல ஜிஎஸ்டியே, நாங்கள் பேரிடர் காலங்கள்லாம் ரொம்ப கையேந்திருக்கோம். எங்களை பிச்சைக்கார மாதிரி நீங்கள் நடத்திருக்கீங்க. நாங்கள் 1 ரூபா கொடுத்தா 40 காசு தீர்த்துறீங்க. அதே பீகாரி குஜராத்தி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம்லாம் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறீங்க. அப்போ எங்களை ஒரு இனமாவோ இது ஒரு நாடாவோ நீங்கள் கருதலை. செத்து மீனவன் விழுந்தானா இந்திய மீனவனே சொல்கிறதில்ல, தமிழ் மீனவன் தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வச்சுருக்கிறத என்னோடய வரிக்கு என் வளத்தை திருடுறதுக்கு தான் வச்சுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்களை ஒரு உயிராகவோ எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும், பசி உறக்க இருக்கணும், கனவு கண்ணீர் இருக்கணும், கவலையே பட மாட்டீங்க நீங்கள். அந்த அடிப்படையில் அரசு கேட்குறத கொடுக்கணும், நீங்கள் கொடுக்கணும். இப்போ 7000 கோடின்னா முதல்ல கொடுக்கணும். அது இல்லாமல் சும்மா வந்து இது பண்ணும்போது எப்படின்னா, இதை விட நம்ம தானே புயல் ஓகி புயல்லாம் நம்ம நிறைய பாதிக்கப்பட்ட போது அரசு இதே மாதிரி கோரிக்கை வச்சு கேட்டோம், தரலையே. அதே போல் இந்த வருஷமும் தர மாட்டேன். தரலைன்னா நான் 1 ஓட்டு உனக்கு உள்ள விட மாட்டேன்ல, என்னால் என்ன முடியுமோ அது செய்வேன்ல தம்பி. என் வீட்டு இளவு கழாதவனுக்கு என் ஓட்டு எதுக்கு தம்பி? உனக்கு எதுக்கு தம்பி? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவனுக்கு என் வாக்கு எதுக்கு உனக்கு? அப்புறம் சரிதான், நம்ம காசு தானே, அவங்க காசில் ஒன்றும் கொடுக்கலையே. ஆண்டு ஒன்றுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போகிற வரி எவ்வளவு, ஜிஎஸ்டி உட்பட சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட எவ்வளவு? அதில் நாங்கள் தினம் கேட்கலையே. ஒரு பேரிடர் காலங்களில் தவிர்க்க முடியாத பெரும் இடர் காலங்களில் மக்களை நாங்கள் எப்படி மீட்டெடுக்கிறது சொல்லுங்கள் தம்பி. ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே கடனை வாங்கி வாங்கி நிவாரணம் கொடுத்துட்டே இருந்தால் எப்படி? அதுக்குத்தானே நீ பொது நிதி எடுத்துக்கிட்டு போகிற தம்பி, அதுக்குத்தானே பொது நிதி எடுத்துகிட்டு போகிறீங்க, வேறு எதுக்கு தான் வச்சுருக்கீங்க நீங்கள்? அதானி அம்பானி வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுறதுக்கா, வேறு எதுக்கு?